திருநெல்வேலி கோல்டு லயன்ஸ் சங்கம் சார்பாக 75வது சுதந்திர தின விழா நெல்லை டவுன் தாயம்மை அம்மாள் நடுநிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இதில் பாரத தேசிய கொடியை சங்க தலைவர் லயன் கே கோபிகண்ணன் எம்ஜேஎஃப் அவர்கள் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு லயன் எம் மாயாண்டிநாதன் உணவு மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். 324A மாவட்ட நிர்வாகி லயன் எம்எஸ்டி ராஜா, செயலாளர் சாஃப்ட்வேர் எஸ் ராஜா, சங்க நிர்வாகி லயன் பி கந்தவேல், மாவட்ட தலைவர்கள் லயன் அட்வொகேட் ஆறுமுகராஜ், லயன் ஓட்டோ டிஎஸ்டி சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். லயன் எம்எஸ்பி முருகன், லயன் எஸ்எம்எஸ் முருகேசன், லயன் எஸ்பி குமார், லயன் டி சுந்தர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி அழகுலட்சுமி வரவேற்புரையாற்றினார். பள்ளி தாளாளர் திரு கணேஷ்குமார் சிறப்புரையாற்றினார். ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி கூறினார். அனைவருக்கும் காலை வணக்கம். நமது இந்திய தேசத்தின் சுதந்திர தின விழா 75வது ஆண்டு விழாவை கொண்டாடும் தருணத்தில் நம் உள்ளோம். அதற்கு வெறுகேற்று மதமாக இன்று திருநெல்வேலி லைன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு சார்பாக டவுன் தாயம்மை பள்ளியை நடுநிலைப் பள்ளியில் வைத்து இன்று தலைவர் எம்ஜேஎஃப் கோபிகண்ணன் அவர்கள் கொடியேற்றி சிறப்பித்தார்கள். நமது சங்கத்தின் டிஸ்ட்ரிக்ட் அட்மின் எம்எஸ்டி ராஜா, திரு கந்தவேல் அவர்கள், லயன் மாயநாதன் அவர்கள், லயன் ஓட்டோ சிவா அவர்கள், லயன் செயலாளர் ராஜா அவர்கள், எஸ்எம்எஸ் முருகேசன் அவர்கள், அட்வொகேட் ஆர்மராஜ் அவர்கள், எஸ்பி குமார் அவர்கள், எம்எஸ்பி முருகன் லைன் அவர்கள் இதில் கலந்து சிறப்பித்தார்கள். அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகளும் உணவுகளும் இனிப்புகளும் வழங்கி சிறப்பு செய்தனர். இதில் இனிப்பு உணவுகளை வழங்கியவர் நமது லயன் மாயநாதன் என்பது கடந்த 5 வருடங்களாக இந்த சேவையை செய்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குடியிருப்பு விழாவில் நமக்கு இந்த பள்ளியின் தாளாளர் கணேஷ்குமார் அவர்களும், ஹெட்மிஸ்டர் அழகலட்சுமி மேடம் அவர்களும், அனைத்து ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவருக்கும் எங்களது லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல்டு சார்பாக இன்று திருநெல்வேலி டவுன் தாய்மை நடுநிலைப் பள்ளியில் எங்களின் சங்கத்தின் தலைவர் எம்ஜே ஃப்ளைன் கோபிகண்ணன் அவர்களால் இன்று தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. அந்த தருணத்திலே தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்ற வகையிலே லயன் மாயாண்டிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக 5வது ஆண்டாக இன்று இந்த நமது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு உணவு வழங்கி வருகிறார். அந்த வகையிலே லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கோல் ஸ்பெஷாலிட்டி கிளப்பாக ஹங்கர் ரிலீஃப் ப்ரோக்ராம், அதாவது உணவு வழங்குவதிலே ஒரு சிறந்த சங்கமாக நமது மாவட்டத்திலே திகழ்ந்து வருகிறது. 324A மாவட்டம் என்னும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி என்ற 6 மாவட்டை உள்ளடக்கிய 324A மாவட்டத்திலே ஒரு முதன்மை சங்கமாக இந்த திருநெல்வேலி அந்த வகையில் இந்த சங்கத்தை சார்ந்த 15க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி தாய்மை நடுநிலைப் பள்ளியிலே தாளாளர் கணேஷ்குமார் அவர்களும், தலைமை ஆசிரியை அழகலட்சுமி அவர்களும் இந்த கோவிட் நெறிமுறைகளை கடைபிடித்து ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை இன்று செய்தார்கள். அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 75வது சுதந்திர தின விழா இன்று அரிமா கோல்டு சங்கத்தின் அவர்களுடன் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த தருணம் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படப்பட வேண்டிய ஒரு அருமையான தருணம். நமது சுதந்திர இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு பல இன்னல்களை தாண்டி பல போராட்டங்களை நடத்தி உயிர் தியாகங்கள் செய்து இன்று நமக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தந்த அந்த தியாகிகளையும் நமது முன்னோர்களையும் வீரர்களையும் நினைக்கக்கூடிய தருணமாகவும் இந்த சுதந்திர தின விழா அமைந்திருக்கிறது. இந்த விழாவில் நமது அரிமா கோல்டு சங்கத்தினர் மிகவும் சிறப்போடு செய்திருந்தனர். இந்த சுதந்திர தினத்தில் நமது இந்திய தேசத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு வரலாறு என்னவென்றால், ஒரு ஆயுள் தண்டனை கைதிக்கு கூட ஜனாதிபதியிடம் மனு கொடுத்து
தூக்கு தண்டனை கைதிக்கு கூட மனு கொடுத்து ஆயுள் தண்டனையாக குறைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் நமது இந்திய தேசத்தில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மற்ற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சட்டம் நமது இந்திய நாட்டில் ஏற்படுத்தப்பட்டு தண்டனையாக இல்லாமல் அது வந்து அவர்கள் குற்றத்தை உணர்ந்து திருந்தக்கூடிய ஒரு சட்டமாக அமைந்துள்ளது. இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று பெருமைப்படக்கூடிய இந்த நேரத்தில் நமக்குள் இந்திய மக்களுக்குள் எந்த பிளவும் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்ற ஒரு சபதத்தை இந்நாளில் நாம் எல்லோரும் எடுப்போம். அதை ஏற்கனவே நமது அரிமகோடு சங்கத்தினர் கொடியேற்றி முடித்தவுடனே அதை நிறைவேற்றியுள்ளார்கள் என்பதையும் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 75வது ஆண்டு சுதந்திர தின விழா, லைன்ஸ் கிளப் தலைவர்கள் மெம்பர்கள் எல்லாரும் தேசியமும் தெய்வீகமும் ஒன்றுன்னு சொன்ன பசும்பொன் வழியில் வந்தனா இந்த தேசத்துக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான எல்லாம் நல்லபடியாக வரணும். இவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். மயூர் டிவி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மயூரிட்டி நேயர்களுக்கும் மற்றும் நமது பாரத தேசத்தின் அனைத்து மக்களுக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை திருநெல்வேலி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோல்டு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கொடிகாத்த குமரன் வாழ்ந்த நாட்டில் நாமும் வாழ்கிறோம் என்ற பெருமையோடு இந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாட கிடைத்த வாய்ப்பினை எண்ணி பெருமையோடு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்திய தேச திருநாட்டின் 75வது சுதந்திர தின விழா இன்று நடங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருநாளில் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகள் முன்னோர்கள் அனைவரையும் நினைவு கூறும் விதமாக திருநெல்வேலி கோல்டு லைன் சங்கம் டவுன் தாயமையம்மாள் பள்ளியில் வைத்து எங்கள் சங்கத்தின் தலைவர் லைன் கே கோபிகண்ணு எம்ஜிஎஃப் அவர்கள் கொடியேற்றி சிறப்புரையாற்றினார்கள். எங்கள் சங்கத்தின் உறுப்பினர் லைன் மாயாண்டிநாதன் அவர்கள் பள்ளியின் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கி பரிசு பொருட்கள் வழங்கி அவர்களும் வாழ்த்துறை வழங்கினார்கள். எங்கள் சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இந்த சுதந்திர தினத்தை மிகவும் சிறப்புடன் நடத்தினோம் என்பதை இத்தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. மயிரிட்டி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் உலகமெங்கிருக்கும் இந்தியர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.